புதிய வேளாண் சட்டங்களால் இடைத்தரகர்கள் இன்றி வேளாண் விளைபொருட்களை விற்பனை செய்ய முடிவதாக நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்க இந்த வேளாண் திருத்த சட்டம் ஒரு நல்ல சட்டம். மக்களுக்கு நேரடியாக நம்ம செய்யக்கூடிய நம்ம பயிரிடக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் நேரடியாக கொண்டு போய் மத்திய அரசாங்கத்தில் நம்ம நேரடியாக விற்கலாம். நமக்கு வந்து கொள்முதல் நம்ம நேரடியாக நம்ம பணம் வந்து கிடைக்கும். அதனால இடைத்தரகர்கள் இல்லாத சட்டம் இது. இதை மத்திய அரசு கொண்டதுக்கு மத்திய அரசுக்கு நன்றி. இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறதான இந்த வேளாண்மை சட்டம் நான் நல்ல திட்டங்களும் வரவேற்கிறேன். இந்த விளைநிலை பயன்படுத்தி நாங்கள் நேரடியாக கொண்டு போய் கொள்முதல் பண்ணி அது நேரடியாக எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது. எந்த இடைத்தரகரும் இல்லாமல் ஈஸியாக எங்களுக்கு வந்து ஒரு கொள்முதல் பண்ணக்கூடிய திட்டத்தை வேளாண்மை திட்டத்தை எங்களுக்கு உருவாக்கி வச்ச இந்த மோடி ஐயாவுக்கு பாரத பிரதமருக்கு மிக்க நன்றி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.